Chennai Nehru Stadium, Remdesivir Marundu Vaanguvatharkaga, Yeralamanor Kuvindirukkirargal. Idhu Kurithu, Koodudhal Vivarangalodu Inaikkirar, Emadhu Seithiyaalar Vinod. Vanakkam Vinod, Ungalukkum Thagavalgalai Solunga. Chennai Nehru Ulviyagam Arangathilulla My Lady Pooga Arangiye Ulla Oru Nulaivaayil Valiyaga Ulle Seyyappadukkiya Indha Remdesivir Vaangakoodiya Payanaarigal Angu Irukkakoodiya Oru Counter-Galil Amaikkappattulla Idangalil Mattume Indha Remdesivir Marundu Vaanga Vendum Ena Tamil Nadu Maruthuva Panigal Kazhagamaanadhu Neetru Arivithirundhathu Indha Nilaiyil Kadantha 26-aam Thethi Mudhal Chennai Keelpaakkam Arasu Maruthuva Kalluriyil Vaangappattu Vandha Remdesivir Marundaanadhu Angu Kootta Nerisal Kaaranam Idha Nerukkadi Aagiyavai கருதி இந்த இடமாற்றம் செய்யப்பட்டு இன்று நேரு விளையாட்டு அரங்கத்தில் இந்த ரெண்டு மருந்து வாங்குவதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகமானது செய்தது இதையடுத்து இன்று காலை 9 மணி முதல் ரெண்டு மருந்து வாங்குவதற்காக நீண்ட வருஷத்தில் முடிவு எடுத்து பல பேர் இந்த காட்சியில் நிற்கக்கூடிய காட்சிகள் நம்மால் காண முடிகிறது இந்த நிலையில் மாதம் ஒன்றுக்கு 300 பேர் இடமே ரெண்டு மருந்து வழங்கப்படும் என தமிழ்நாடு மருத்துவ கழகம் எனது நேற்று அறிவித்திருந்த நிலையில் அதையும் தாண்டி கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் சமூக இடைவெளியில் எதுவும் இல்லாத வகையில் இந்த ரெண்டு மருந்து வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக மீண்டும் அலைந்தோடும் காட்சியை அணுகு தற்போது இந்த நம் செய்தி வழியாக காண்கிறோம் இந்த செய்தி அடிப்படையில் வேடி பூங்கா அருகே உள்ள அந்த நுழைவாயின் காரணமாக உள்ளே செல்லக்கூடிய அனுமதிக்கக்கூடிய ரெண்டு மீது வாங்க மருந்து வாங்கக்கூடிய பயனாளிகள் உறவினர்கள் அவர்களுக்கு வரிசையில் நிறுத்துவதற்கு தேவையான முன் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த தடுப்புகளை மீறி ஒவ்வொருவரும் முந்தி செல்லும் காட்சியானது நம்மால் காண முடிகிறது இதை அடுத்து ரெண்டு மருந்து வாங்குவதற்கு நேற்று இரவு முறை நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு முன்னதாக கூடிய மக்களை போலீசார் வரிசைப்படுத்தி முழுவதுமாக இந்த கொரோனா தொற்று காலத்தில் இது நிகழ்வு நடக்கூடாது என்பதற்காகவே இந்த முன்னேற்பாடுகள் பல செய்யப்பட்டிருந்தாலும் தற்போது இந்த நிலை முழுவதுமாக கைவிடப்பட்ட நிலையில் முந்தி எடுத்துச் செல்லக்கூடிய காட்சியானது நம்ம பார்க்க முடிகிறது ரெண்டு மருந்துகளானது அதிக அளவில் தொற்று பாதிப்பளவிலும் மூச்சு விட முடியாத காரணங்களாலும் தொற்று வீரியம் காரணமாக உள்ள நோயாளிகளுக்கு மட்டுமே இந்த ரெண்டு மருந்து கொடுக்க வேண்டும் என மருத்துவ வல்லுநர்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குநரகம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் இதை அடுத்து இந்த ரெண்டு மருந்து வாங்குவதற்காக தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் அவரை சார்ந்தவர்கள் மட்டும் இந்த ரெண்டு மருந்து வாங்குவதற்காக திரும்பவும் முன்னெடுத்து செல்லும் காட்சியானது செல்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் திரும்ப வந்த நிலையானது தொடர்ந்து இதே நேரு விளையாட்டு அறைகளும் இன்றைய நிகழ்வானது நடந்து வருகிறது நாள் ஒன்றுக்கும் 300 பேருக்கும் மட்டுமே இந்த ரெண்டு மருந்து வழங்கப்படும் என இருக்கிறது தெரிவித்திருந்த போதிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் தேவையான முன்னேற்பாடுகளுக்கு பல விதமாக காவல்துறையிலும் செய்திருந்தாலும் எந்த விதத்திலும் இந்த கல்வியை பொருட்படுத்தாமல் ஆயிரம் கணக்கான மக்கள் வரிசையில் நின்று கொண்டு கண்டிப்பாக இந்த ரெண்டு வாங்க வேண்டும் என்ற ஒரு முறைப்படும் செயல்படுவது இது இருக்க விஷயம் இல்லை என மருத்துவர்கள் சார்பில் இங்கே கூறப்பட்டிருந்தாலும் தனியார் மருத்துவமனைகள் மூலமாக பெறப்பட்டு அந்த நோயாளிகளுக்கு இந்த ரெண்டு மருந்தை வாங்கலாம் என தமிழக அரசாங்கம் ஏற்கனவே பல முறை அறிவித்திருந்தாலும் இந்த நிலை முழுமையாக தமிழக அரசால் சொல்லப்பட்டிருந்த முழுமையான விவரங்கள் தனியார் மருத்துவமனை மூலமாக கையாளப்படாமல் இது போன்ற நோயாளிகளின் உறவினர்களை வாங்கி வர சொல்லி ரோடு ரோடாக சாலை வழியாக அறைய வைப்பது ஏற்கத்தக்கதில்லை என மருத்துவ கல்வி இயக்குநர் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குநரகம் என பல மருத்துவ வல்லுநர்களும் இந்த மாதிரியான விஷயங்களை முன்வைத்த போதிலும் இதில் எந்த விதத்திலும் ஒரு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் இதை எதுவும் பொருட்படுத்தாமல் மக்கள் கொரோனா தொற்று அதிகம் இருக்கக்கூடிய நிலையில் எந்தவித சமூக இடைவெளியில் பின்பற்றப்படாத நிலையில் தொற்று உருவாவதற்கு இது ஒரு முதல் காரணமாக அமையும் என்பது ஒரு விஷயமாக இருந்து வந்த போதிலும் நாள் ஒன்றுக்கும் 300 பேருக்கும் மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் என சொல்லப்பட்டிருந்த இந்த ரெண்டு மருந்து வாங்குவதற்காக அலை அலையான கூட்டமானது சுமார் 1000 மக்கள் காத்திருப்பது ஒரு சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது.